ரிஷிமான் வாழ்க்கை வரலாறு ஏடில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. இப்போ சரஸ்வதி அவங்களுடைய அவதார நோக்கம் என்ன, அவதார நோக்கத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், அவங்களுடைய அவதாரத்தின் மூலியமாகத்தான் வேதாந்தத்தின் மூலம் மறைபொருளான சித்தாந்தத்தை பூ உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு உன்னதமான பொறுப்பு தான் வந்து ஆதிபண்டா ரிஷிமான ஆதிசிவனாரும் வந்து ஒரு பொன் கட்டளை இட்டு அனுப்பிச்சு வச்சாங்க அவங்க அவதாரத்துக்கே. பண்டார சட்டத்தின் பிரகாரமும் சித்தாந்தத்தின் பிரகாரமும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருள்நிலை பாவித்து அவங்களுக்கு அருள் கிடைச்சி மென்மேலும் அவங்களுடைய வாழ்வாதார பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு குருநாதரை சிறப்புற பூஜை செஞ்சு வர்றதுக்கு உண்டான வழிவகை தான் என்னது சித்த ஆனந்தம். அப்போ அப்பேற்பட்ட சித்தாந்தத்தினுடைய சிறப்பை வேதாந்தத்தின் மூலமே பரப்பி பிள்ளைங்களுக்கு புரிந்துணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அதை சரஸ்வதி பூஜை அப்படின்னு மாதிரி ஒரு கொண்டு வந்து வச்சு படிக்கின்ற பாட நூலா இருந்தாலும் சரி, எழுதக்கூடிய படிக்கின்ற பாட நூல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சரி, அன்னைக்கு ஏடுகள் போல பாவித்து அன்னைக்கு ஒரு பூஜை செஞ்சு வச்சு அந்த நிலை கொண்டு வந்து அது மூலயமா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன என்ன நிலை கொண்டு வர்றாங்க, வேதாந்தத்தின் மீது மோகமும் ஈர்ப்பும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து மறைபொருளான சித்தாந்தத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டு வர்றாங்க. அப்ப சித்தாந்தத்திற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தான் அவங்க சரஸ்வதியுடைய அவதாரமே. வேதாந்தத்து பிரகாரம் சரஸ்வதி மானிட சட்ட மக்களுக்கு அருள் பாலிக்கிற நிலையில, சித்தாந்தத்துல ஆதி இடத்துல பொற்கைலாயத்துல கலைவாணி அம்சம், கலைவாணி அம்சத்துல யார் வீற்றிருக்காங்க, சரஸ்வதி அம்பாள் வந்து வீற்றிருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது வாக்கு பலிதம், நினைத்த காரியம் கைகூடுதல், அதே நேரத்துல நாவில் நின்று கவிபாடுதல், இதை மூன்று உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. வேதாந்தத்து பிரகாரம் சரஸ்வதியின் அவதாரமா இருந்தாலும் சித்தாந்தத்து பிரகாரம் கலைவாணி அம்சத்துல அவதாரத்துக்கு வந்துடுறாங்க. யாருடைய கூட்டிலிருந்து அவதாரத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னால் ஆதிசோனார் கூட்டிலிருந்து அவதாரத்துக்கு வர்றாங்க. மற்ற ரிஷி மகான்கள்லாம் ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அருள் நிலையில அவதாரத்துக்கு வர்றாங்க. அருள் பாலிக்கிறதுக்கும் சித்தாந்தத்தின் ஒரு தெய்வ நிலையை எடுத்து உரைச்சு சொல்றதுக்கும் அவதாரத்துக்கு வர்றாங்க. மற்ற ரிஷிமான்கள்லாம் ஒளி வடிவத்துல வர்றாங்க. ஒளி வடிவத்துல வரும்போது பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவாங்க அவதாரத்துக்கு வந்து ஆதி இடமான பொற்கைலாயத்துல தவந்து வச்சு இருந்து சிறு குழந்தை போல இருந்து வச்சு அவங்களே ஒரு தெய்வீக அறியாமையில வீச்சிருக்கும் போது அவதாரமாகிய புடனிய ரிஷிமான் தாத்தா அவங்களை அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு தான் ரிஷிமான்களுக்கு தன்னிலை என்னங்கிறத உணர்ந்து அவங்களோட அவதார நோக்கத்தை எடுத்து கரெக்டாக செயல்பட்டு வந்தாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஆதிசனார் கூட்டில இருந்து இப்படி அருள்நிலைய அவதாரத்துக்கு வர்றாங்க. அவங்க மட்டும் வரல, ஒவ்வொரு அம்பாளுமே வந்திருக்கிறாங்க. யார், ஆனந்த நாயகி அம்பாள் வந்திருக்கிறாங்க, கலைவாணி வந்திருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், மகாலட்சுமிங்கிற அம்சம் வந்திருக்குது, பராசக்திங்கிற அம்சம் வந்திருக்குது. அதே நேரத்துல ஆனந்த நாயகி அம்பாளுடைய கூட்டிலிருந்து உட்பிரிவு அவதாரத்துக்கு வந்ததா யார், ஆனந்த காளிங்கிற அம்சம். இப்போ இங்க வந்து சாந்த சுரூபமா ஏடு சொல்றது பூக்கைலாயத்துல இருப்பேடு, பூக்கைலாயத்துல இருப்பு கிடைச்சாதான் பொற்கைலாயத்துல சிறப்பிடம், பொற்கைலாயத்துல போய் சிறப்படைய முடியும், குருமலை மண்ணை மிதிக்கணும்னு சொன்னால் இங்க வந்து நமக்கு ஏழு ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஏன்னா ஒரே நாள்ல வந்து கணக்கெட்டு போறவனும் இருக்கும், தலைமுறைக்கு இந்த பிள்ளையை துறவரமா கொடுத்து வீச்சிருந்து அரும்பாடுபட்டு தாத்தாக்கு தொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளும் ஆனந்த கோயில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க வகையில் அந்த இருப்பேடு எப்ப யார்தான் கிளிக் பண்ணி விடணும், ஆனந்த நாயகி அம்பாள் தான் அங்க சாந்த சுரூபமும் ஆனந்தம் உட்காந்து ஏடு சொல்லக்கூடிய அம்சம். அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு உண்டான இங்க இருப்பு கொடுக்கணும்னு சொன்னா இங்க பரிகாரம் பண்ணி சிறப்பிடமான பொற்கைலாயத்துக்கு அனுப்பணும்னு சொன்னா அந்த அதான் அந்த ஆனந்த காளிங்கிற அம்சம். அப்படி ஒவ்வொரு அம்சத்துல அவங்க அருள் வடிவமா இவங்களை அவதாரத்துக்கு வந்தவங்க. ஒளி வடிவங்கிறது வேற, ஒளி வடிவத்துல மொத்த ரிஷிமான்கள் ஏனைய காளிகள் ஏனைய அம்பாள்கள்லாம் அவதாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அருள் வடிவத்துல இப்ப நான் குறிப்பிட்ட மேல குறிப்பிட்ட நாலு பேர் தான் வந்து ஆதிசிவன் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இயலிசை நாடகம் சொல்லி மூணு அம்சம் உண்டு. அந்த இயலிசை நாடகத்தை தன் திருமேனிக்குள்ள அடக்கிறதுனாலதான் ஆதிசிவனாருக்கு சிங்காரநாதன்னே பேர் உண்டு. அப்ப இந்த இயலிசை நாடகத்துல இசைங்கிற அம்சத்துல இசைக்காக அவங்க அவதாரத்தை வந்து மாற்றி மறு அவதாரமா அமைச்சுக்கிட்டாங்க. அதான் இசைக்கும் கலைவாணி தான் அதிபதி, அதில் அருள்நிலை சித்தாந்தத்தின் அருள்நிலைக்கு அவங்க தான் அதிபதி. நாவல் நின்று கவி பாடுவதற்கும் சரி, வாக்கு பலிதலுக்கும் சரி, நினைத்த காரியம் கைகூடுறதுக்கும் சரி, கலைவாணி தான் அவளுக்கு அதிபதி. அதனாலதான் அவங்க அருளானந்தம், மகாலட்சுமிங்கிற அம்சம் பொருளானந்தம், ராஜராஜேஸ்வரிங்கிறது பேரானந்தம். இந்த மூன்று ஆனந்தம் உள்ளடக்கிய ஒரே இடம் ஆனந்த கோவில் மட்டும்தான். அதனாலதான் அது ஆனந்த கோவில், அத்தனை கோடி ரிஷிமான்களும் ஆனந்தப்பட்ட இடம். அருளானந்தம், பொருளானந்தம், பேரானந்தம் ஆகிய ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூன்று பேருடைய இருப்பிடமும் ஆனந்த கோவில் தான் பூக்கைலாயம் தான். அப்படி இருக்கக்கூடிய வகையில இசையின் மூலமாகத்தான் ஆதிசிவனார் கூட்டுல இருந்து யார் அவதாரத்துக்கு வர்றாங்க, அவதாரம் போல் புறப்பட்டு சரஸ்வதி அவங்க கலைவாணி அம்பாள் அவதாரத்துக்கு வர்றாங்க. அது வந்த அவதாரத்துக்கு வந்து அவதாரத்தை வந்து பூர்த்தி செய்து கடைசியில அந்த இசைங்கிற அம்சத்து மூலியமா பூர்த்தி செஞ்சு ஒளி வடிவத்துல போய் சென்றடைகிறாங்க. ஒரு பக்கம் சித்தாந்தத்தின் பொன்னியட்டுகள் மூலமாகவும், மறுபக்கம் வேதாந்தத்தின் பாடல்கள் மூலமாகவும் ஆதிசிவனாரை வந்து
மகிழ்வித்த நிலையில ஆனந்தப்படுத்தின நிலையில் வீற்றிருந்து அவங்களோட அவதார நோக்கம் போய் கொண்டிருக்கு. ஒளி வடிவத்தில் தான் ஆதி சிவனாரை சரி ஆனந்தப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆனந்தப்படுத்தின ஆதி சிவனாரை ஒரு பக்கம் வேதாந்தத்துல பாடல்கள் மூலியமாவும் சரி, இவங்க சித்தாந்தத்துல புண்ணியடுகள் பொன்தேவ ரகசியங்கள் கொடுக்கறது மூலியமாவும் சரி ஆனந்தப்படுத்தி தான் அந்த ஒளி வடிவ நிலைக்கு இப்ப சென்றடைறாங்க. ஒவ்வொரு ரிஷிமான்களையும் சரி, அவதாரங்கள் ஆகிய புட்டஞ்சாணி ரிஷிமான் தாத்தாக்கும் சரி, இந்த கலைவாணிங்கிற அம்சத்தின் மூலியமா தான் அந்த பொன்தேவ ரகசியங்களையும் சரி வரைபொருளான சித்தாந்தமே அவதாரத்திற்கே கற்பித்து கற்றுக் கொடுக்கப்பட்ட இடமே அந்த ஆதி இடமாகிய குருமலையில பொற்கைலாயத்துல அவதாரங்களுக்கு சித்தாந்தமும் பண்டார சட்டமும் கற்றுக் கொடுக்கப்பட்ட அம்சம் தான் கலைவாணியருடைய அம்சம்ங்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு மூலமம்னு சொல்லி பேர் உண்டு. அந்த மூலமத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு ஏதா பிரியுது. இங்கிட்டு பொன் பரம்பொருள், இங்கிட்டு பொன் குடில், இங்கிட்டு பொன் மூலமம். அப்படி அந்த பொன் மூலமம் வந்த பிற்பாடு இங்கிட்டு பொன் பரம்பொருள் வந்துருச்சு. பொன் பரம்பொருள் வந்தப்போ அங்க அங்கிருந்து சப்டிவிஷனை பிரிஞ்சு மூல பரம்பொருள், எல்லையில்லா பரம்பொருள், ஆதி பரம்பொருள், ஆதி பரம்பொருள் பிள்ளையார் ஏடு, விநாயகர் அம்சம், தாத்தா அம்சம் வந்துருது. பொன் பரம்பொருள் தொட்டஞ்சாணி அம்சம்ல வந்துருது. மூல பரம்பொருள் அம்பாள் ஏட்டுல வந்துடுது. அப்படி அந்த மூலமோ, அந்த மூலமத்துலதான் தெய்வீகத்தினுடைய உற்பத்தியாகவும் தவ வலிமையின் உற்பத்தியாகவும். அப்ப கலைவாணியா இங்க காட்சி கொடுத்து ஏடு சொன்னோம்னு சொன்னால் அது சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய கோலம். சரஸ்வதியா வீச்சிருந்து இங்க அருள் பாலிச்சாங்கன்னு சொன்னால் அது மானிட சட்டிக்கு இருந்து ஏடு சொல்லு வழி நடத்தி சித்தாந்தத்தை பிடிக்க வைக்கிறதுக்காண்டி வீச்சிருக்க கோலம் சரஸ்வதி. சித்தாந்தத்தை பிடிச்சு அதன் பிரகாரம் பிரவாமையை தேடி கொண்டு போகக்கூடிய சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு கலைவாணிங்கிற அம்சத்துல காட்சி கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்களை ஆதி இடத்துல வந்து பொன்சபையில கொண்டவள் கொடுத்தவள் கொடுத்ததன் மூலமா அருள் பாலித்தவள்னு பெரியவரே சொல்லியிருக்கிறார். கொண்டவள் சொன்னால் ஆதி இடத்தில் ஆடி இடம் சொல்லக்கூடிய குருமலையில வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய அவதார நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சித்தாந்தத்துல கலைவாணிங்கிற அம்சமும் வேதாந்தத்துல சரஸ்வதிங்கிற அம்சமுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவதாரங்களுக்கே அவதாரத்தையே தன்னுடைய அமைப்பு மூலயமா ஆட்கொள்ள செஞ்சு அவங்களுக்கு தேவ ரகசியங்கள்ல இருந்து ஒவ்வொரு தெய்வீகத்தினுடைய தெளிவுநிலை சார்பும் அந்த அவதாரத்துக்கு எடுத்துரைத்து கொடுத்தாங்க. அதனாலதான் அதுல கொண்டவள் கொடுத்தவள்ங்கிறது அந்த அருள்நிலையை வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவதாரங்களுக்கு என்னங்கிறது சட்டம் புரிஞ்சு வச்சு இருந்தால் தானே அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு சிறப்பண்ண முடியும். பண்டார சட்டம் பிரபஞ்சம் முழுக்க பரவும். அதனால அதை கொண்டவளும் கொடுத்தவளும் கொடுத்ததன் மூலம் அருள் பாலித்தவள்னு சொன்னால் மூலவர், மூலவர் மூலமாக அருள் பாலிக்கின்ற அம்சம். மூலவர் மூலமாக அருள் பாலிக்கூடிய அம்சம் சொன்னால் மூலவர்னு எதை குறிப்பிடுவோம்னு சொன்னால் அந்த மூன்று ஏடு. என்ன இந்த மூன்று ஏடு? எல்லை இல்லா பரம்பொருள், பொன் பரம்பொருள், மூல பரம்பொருள், அம்பாள் அம்சம், ஆதிசிவனார் அம்சம், முருகப்பெருமான் அம்சம், புட்டஞ்சாணி ரிஷிமான் அம்சம். அந்த மூணையும் உள்ளடக்கிற நிலையில தான் இங்க சாமி கட்டில வந்து லிங்கம் போட்டு சூலாயுதம் போட்டு வேல் போட்டு இருக்கக்கூடிய அம்சம். பொன்புறம்பொருள், மூலப்புறம்பொருள், எல்லையில்லா பரம்பொருள் உள்ளடக்கின அம்சத்துல காட்சி கொடுத்து அதன் மூலயமா தான் சாமியினுடைய சமாதி நிலையை அடங்கியிருக்கு. அது அந்த ஏடுகளை எல்லாம் பெற்றதன் காரணமாகத்தான் ஒளி வடிவத்துல சாமி அவருடைய கூட்ட கரைச்சு அந்த அன்னைக்கு அந்த சமாதி நிலை அடைஞ்சிருக்கிறாருங்கிற ஒரு பிரதிபலன் தான் அந்த மாதிரி நடுவீட்டுல வந்து அப்படி காட்சி கொடுத்து வீட்டிருக்கக்கூடிய அம்சமே. அப்ப மூலவர்னு சொன்னால் என்னாச்சு? எல்லை இல்லா பரம்பொருள், பொன்புறம்பொருள், மூலப்புறம்பொருள், சிவனாறு, அம்பாள், புட்டஞ்சாணி ரிஷிமான்ங்கிறப்போ இந்த மூலவர் அம்சம் தான் பசுஞ்சானம். இங்க எப்படி இங்க மூலவர் அம்சத்துல இங்க சாமியுடைய கட்டில் இங்க அமைஞ்சிருக்கோ சாமி இங்க நடுவீட்டுல, அதே நேரத்துல ஒவ்வொரு ரிஷிமான் பிள்ளைகள் வீட்லயும் இந்த மூலவர் அம்சம் அமைந்திருக்கணும். இந்த ரிஷி இந்த மூலவர் அம்சம் அமைந்திருக்கிறது மூலியமாக அவங்களுக்கு தெய்வீகத்தில் நன் வழிநடத்தல் கிடைத்து அதன் மூலியமா தன் வாழ்வை மென்மேலும் சீர்திருத்தி கொண்டு எந்த விதமான மல மாயைகளுக்கு அடிபணியாமல் கம்ப்யூட்டர் மகான் பிள்ளைங்கிற நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் போக்கு அமைத்து போகணும் போல தான் தன்னுடைய அவதார நோக்கம் என்னங்கிறத அறிஞ்சு அது பிரகாரம் தெய்வீகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்னங்கிறத தெரிஞ்சு செயல்படணுங்கிறதுக்காண்டி தான் பசுஞ்சானத்துல பிள்ளையார் பிடிச்சி வைக்கக்கூடியது. அப்ப அந்த பசுஞ்சானத்துல அந்த மூலவருங்கிற அம்சம் அடங்கியிருக்கு, பசுஞ்சானத்துல அடங்கியிருக்கு. காமதேனுங்கிற அம்சத்துல அது அடங்கியிருக்கு மூலவருங்கிற அம்சம். அப்ப அந்த பசுஞ்சானத்துல வந்து பிள்ளையார் பிடிச்சி அபிஷேகம் பண்ற மூலியமா அந்த மூலவரை குளிர்விக்கிறோம். மூலவரை குளிர்விக்கிற மூலியமா எனக்கு நமக்கு இந்த நிலைகள் பூராவே கிடைக்கும். அப்ப இங்க வந்து குருநாதருக்கு இந்த மூலவர் நிலை கொடுத்து இந்த மூலவர் நிலையெல்லாம் கொடுக்கப்பட்ட இந்த மூலவர் நிலையினுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சு இந்த ஏடுகள் எல்லாம் டேலி ஆனதுனாலதான் சாமிக்கு அந்த ஒளி வடிவத்துல போய் தன்னுடைய கூட்ட கரைஞ்சி சமாதி நிலையை கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நிலை அவங்களுக்கு சுப்பீரியரான நிலை. நமக்கு கொடுக்கப்பட்டது மூலவர் அம்சத்துல பசுஞ்சானத்துல பிள்ளையார் பிடிச்சி அதை தன்னுடைய பிரதான கடமையாக பொழுது புலர்ந்ததும் விழிகள் விழித்ததும் குருநா அங்க உட்கார்ந்து பிள்ளையார் பூஜை செஞ்சு வச்சு அந்த மூலவர் அம்சத்துல இருக்கக்கூடிய விநாயகரை குளிர்விச்சு அது மூலியமா பிரவாம அம்சத்தை தேடி அது மூலியமா சித்தாந்தத்தினுடைய உயர்நிலை தெளிவு நிலை சார்பு அடையக்கூடியதான் சீமான் பிள்ளையராகிய உங்க எல்லாருடைய கடமையும்.